கொடூரமான டுனி. ஒரு காட்டுல டுனி அப்படிங்கிற குருவி தன்னுடைய மூணு பொண்ணுங்களோட வாழ்ந்துகிட்டு இருந்தா. அவ தன்னுடைய மூணு பொண்ணுங்களையுமே ரொம்ப செல்லமா தான் பாத்துக்கிட்டு இருந்தா. அந்த மூணு குழந்தைங்கள்ல புஜ்ஜி பெரியவ அப்படிங்கிறதுனால அடிக்கடி தங்கச்சிங்களை பாத்துக்க வேண்டிய பொறுப்பை டுனி புஜ்ஜி கிட்ட தான் சொல்லிட்டு போவா. இப்படி ஒரு நாள் டுனி காட்டுக்கு சாப்பாடு தேடி போய்கிட்டு இருந்தா. அப்ப அவ லூசி சோட்டு ரெண்டு பேரையுமே பார்த்தா. என்ன டுனி, நீ எங்கேயோ போற மாதிரி இருக்கு? ஹா, காட்டுக்கு தான் உணவு தேடி எடுத்துட்டு வரலான்னு போற. ஆமா, எப்பவும் இல்லாம எதுக்கு நீ இந்த பக்கமா போற? தினமும் நம்ம எல்லாருமே அந்த பக்கமா தானே போறோம். அதனால உணவு தேடி எடுத்துட்டு வர்றதுக்கு ரொம்ப நேரமாகுது. இந்த பக்கமா எதனா புது உணவு கிடைக்குதான்னு பாக்குறதுக்காக தான் இங்க போற, அவ்வளவுதான். ஹா, சரி சரி, நீ போறதும் போற, ஜாக்கிரத. இந்த பக்கமா இருக்கிற காட்டுல கொஞ்சம் வித்தியாசமான மரங்கள் இருக்குன்னு சொல்றாங்க. அதுக்குதான் நாங்க அந்த பக்கமா போறோம். அந்த மரத்தோட இலையோட வாசனைய முகர்ந்தா போதுமா, நமக்கு தெரியாமலே நம்ம என்னென்னவோ செய்வோமா, அப்படிதான் எல்லாரும் சொல்றாங்க. ஆ சரி, அத நான் பாத்துக்கிறேன். நீங்க கூட வரீங்களா எனக்கு துணையா? ஐயோ, அந்த பக்கம் வர தைரியம் எங்களுக்கு இல்லம்மா, நீயே போயிட்டு வா அப்படின்னு அங்கிருந்து போயிட்டாங்க லூசியும் சோட்டுவோம். என்னவோ இவங்களும் இவங்க மூட நம்பிக்கையும், அங்க ஏதோ மரம் இருக்கா, அதோட வாசனையை முகர்ந்தா பைத்தியம் பிடிச்ச மாதிரி செய்வோமா. இதெல்லாம் கேக்கிறதுக்கே வித்தியாசமா இருக்கு, இவங்கெல்லாம் இதை எப்படிதான் நம்புறாங்களோ தெரியல அப்படின்னு சொல்லி உள்ள போனா டுனி. அப்படி கொஞ்ச தூரம் போனதுக்கு அப்புறமா அங்க இருக்கிற நிறைய மரங்கள்ல நிறைய பழங்கள் காய்ச்சிருந்துச்சு. அப்பா, இங்க எவ்வளவு பழம் இருக்கு! இவ்வளவு நாளா இவ்வளவு நல்ல நல்ல பழங்கள் எல்லாம் விட்டுட்டு அந்த பக்கமா போய்கிட்டு இருக்காங்க, இந்த பைத்தியக்கார பறவைங்க அப்படின்னு சிரிச்சுக்கிட்டு பழங்களை எல்லாத்தையுமே பறிச்சு ஒரு இடத்துல வச்சா. அதுக்கப்புறமா அவ அங்க இருக்கிற சில பழங்களை பறிச்சு சாப்பிட்டா. இப்ப இதை என் பசங்களுக்கு எடுத்துட்டு போற அப்படின்னு வேற ஒரு மரத்துக்கிட்ட போனா. அங்க வேற ஒரு மரத்துக்கு சுத்தி இருந்த கொடி மூலமா டுனிக்கு ஒரு வாசம் வந்துச்சு. அதை மோந்து பார்த்த டுனி ரொம்ப வித்தியாசமா நடந்துக்க ஆரம்பிச்சா. அவ பறிச்சு வச்சிருந்த எல்லா பழங்களையுமே தூரமா தூக்கி போட்டா. அவளுடைய கண்ணுகள் எல்லாமே செவந்து போச்சு. கோமா டுனி வீட்டுக்கு போனா. டுனி வரும்போது எதிர்க்க புஜ்ஜியும் வந்தா. அம்மா, நீங்க பழங்கள் எடுத்துட்டு வரேன்னு சொல்லிட்டு தானம்மா போனீங்க? எங்கம்மா பழங்கள்? எங்கம்மா எங்கம்மா பழங்களை காணோம்? ஹேய், யாரு நீங்க? எதுக்கு என்கிட்ட போய் பழங்கள் எடுத்துட்டு வரலையான்னு கேக்குறீங்க? எனக்கு உங்களை மாதிரி பசங்கனாலே சுத்தமா பிடிக்காது. உங்களை நான் இங்க இருக்கவே விடமாட்டேன் அப்படின்னு பக்கத்துல இருக்கிற ஒரு கத்தி எடுத்துட்டு வந்து குழந்தைங்க மூணு பேரோட தலையுமே வெட்டிட்டா. அதே ஆத்திரத்துல பக்கத்துல இருந்த தண்ணி டப்பையும் அவ விட்டுனா. அப்போ அந்த டப்புல இருந்த தண்ணி வந்து துணி மேல விழுந்த உடனே துணி சாதாரணமா மாறிட்டா. அவ முன்னாடி இறந்து கிடந்த குழந்தைங்களை பார்த்து அவ ரொம்பவும் கவலைப்பட்டா. ஐயோ ஐயோ, என் கையில கத்தி இருக்கு, என் குழந்தைங்களோட தலையும் துண்டா போயிருக்கு. அப்படின்னா நான் தான் இவங்களை வெட்டிட்டேனா? ஐயோ கடவுளே, என்னாச்சு எனக்கு அப்படின்னு அழுதுகிட்டு இருந்தா. அதுக்கப்புறமா குழந்தைங்களை கூட்டிட்டு போய் பின்னாடி ஒரு இடத்துல புதைச்சு வச்சா. குழந்தைங்களை புதைச்ச இடத்துல ஒரு ரோஜா பூ செடியை நட்டு வச்சா. ஹா, இந்த ரோஜா செடி பச்சையா வளர்ந்துச்சுன்னா என் பசங்க என்ன புரிஞ்சுக்கிட்டாங்கன்னு அர்த்தம். என் மேல அவங்களுக்கு கோபம் இல்லைன்னு அர்த்தம். ஒருவேளை இந்த செடி காஞ்சி போயிடுச்சுன்னா அப்புறம் நான் உயிரோடவே இருக்க மாட்டேன் அப்படின்னு நினைச்சா. அதுக்கப்புறமா சோட்டு துணியோட வீட்டுக்கு வந்தா. துணி சோட்டு கிட்ட நடந்த எல்லாத்தையுமே சொன்னா. நீ அதையே நினைச்சுக்கிட்டு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காது டுனி. உனக்கு நடந்த அதே விஷயம் வேற யாருக்கும் நடக்காம பாத்துக்கிறது உன்னோட பொறுப்பு தான். அன்னையில இருந்து டுனி அந்த விஷச்செடிகள் இருக்கிற இடத்துக்கு தெரியாம கூட யாருமே போகக்கூடாது அப்படின்னு அவ பாதுகாத்துக்கிட்டு இருந்தா. துணி நட்ட ரோஜா பூ செடி பெருசா வளர்ந்துச்சு. அதுல மூணு மொட்டு கூட இப்போ விட்டுருந்துச்சு. இதுல பூக்க போற மூணு பூக்களுமே என் மூணு பசங்களுக்கு சமம் அப்படின்னு தினமும் அந்த மொட்டுக்களை பார்த்து அவ சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருந்தா. ஒரு மொட்டு பூவா மாறினதும் அதுல புஜ்ஜியோட முகம் தெரிஞ்சது. அம்மா, நான் வந்துட்டேம்மா உங்களுக்காக அப்படின்னு பேசிக்கிட்டு இருந்தா. அடுத்த நாள் அந்த ரெண்டு பூக்களுமே பூத்துச்சு. அதுல அவளுடைய ரெண்டு குழந்தைங்களோட முகமும் தெரிஞ்சது. துணி அதை பார்த்து ரொம்பவும் சந்தோஷப்பட்டா. பசங்களா, உங்க அம்மா தெரியாம செஞ்ச தப்ப மன்னிச்சு எனக்காக நீங்க மறுபடியும் வந்திருக்கீங்களா? இனிமே நான் உங்களை விட்டுட்டு எங்கேயுமே போக மாட்டேன். அன்னையில இருந்து டுனி அந்த ரோஜா பூ செடி இருக்கிற இடத்தை விட்டு வேற எங்கேயுமே அசையாம அங்கேயே உக்காந்துகிட்டு இருந்தா.
அப்படி துணி அவ செஞ்ச தப்ப இனிமே யாருமே செய்யக்கூடாதுன்னு அந்த விஷச்செடிகள் இருக்கிற இடத்துக்கு போற வழிய முள்ள போட்டு அவ முழுசாவை மூடிட்டா. அப்படி முள்ள போட்டு வழிய மூடினதுனால அந்த பக்கம் யாரும் போக முடியாது. நடந்த எல்லா விஷயத்தையுமே எல்லா பறவைகளுக்கிட்டையும் அவ சொல்லிக்கிட்டு இருந்தா. அன்னையிலிருந்து எந்த ஒரு பறவையும் அந்த பக்கம் போறதே கிடையாது. அப்படி துணி ரோஜா பூக்களை இருக்கிற அவளுடைய குழந்தைங்களோட ரொம்ப சந்தோஷமா அந்த நாட்களை நகர்த்திக்கிட்டு இருந்தா. வெள்ளத்துல பறவைகளின் கஷ்டம். காட்டுல பறவைகள் எல்லாருமே ஒரு இடத்துல ஒன்னா சேர்ந்து பேசிக்கிட்டு இருந்தாங்க. பாருங்க நண்பர்களே, நம்மளோட காடு பல நூறு வருஷம் பழமையானது. ஆனா போன வருஷம் மாதிரி எப்பவுமே இருந்ததில்ல. போன வருஷம் வந்த வெள்ளத்துல சக பறவைங்களோட உயிர் போயிடுச்சு. அப்படி இன்னொரு முறை நடக்கிறதுக்கு விடவே கூடாது. அப்படி இன்னொரு முறை நடக்க கூடாதுன்னு தானே நம்ம ரொம்பவே ஜாக்கிரதையா இருக்கிறோம். மறுபடியும் அப்படி நடக்கும்னு நீங்க எப்படி சொல்றீங்க? அப்படி நடக்க கூடாதுன்னு நம்ம எச்சரிக்கையா இருக்கிறோம் சரி, ஆனா நம்ம கூட இந்த மழைக்காலம் வரைக்கும் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருந்தா நஷ்டம் எதுவும் இல்லைல்ல அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கும்போது புஜ்ஜி சிச்சு கிட்ட வந்து இப்படி சொல்லுச்சு. ஹா, போன வருஷம் போன வருஷம்னு நீங்க சொல்லிக்கிட்டே இருக்கீங்களே. ஆமா, நிஜமா அப்போ என்னதான் நடந்துச்சு? எல்லாரும் பேசி பார்த்தாதான் அதுக்கான தீர்வு அங்கேயே கிடைக்கும் அப்படின்னு சொல்லுச்சு. புஜ்ஜி சொன்ன மாதிரியே போன வருஷம் வந்த வெள்ளத்தை பத்தி அவங்க எல்லாருமே பேசிக்கிட்டு இருந்தாங்க. உண்மையிலே நடந்தது என்னங்கிறத நாமளும் பார்க்கலாம். எப்பவும் போலவே எல்லா பறவைகளும் அவங்கவுங்க வேலையை முடிச்சுக்கிட்டு வீட்டுக்கு போலான்னு போய்கிட்டு இருக்கும்போது கொஞ்ச நேரம் அப்படியே சும்மா உட்காந்து பேசிட்டு போலாம் அப்படின்னு யோசிச்சாங்க. அப்படி ஒரு நாள் எல்லா பறவைகளும் உட்காந்தும் பேசிக்கிட்டு இருக்கும்போது துணி ஒரு பழைய ரேடியோவை அங்க கொண்டு வந்தா. ஹா தோழியே, என்னது இது? இதுக்குள்ள யாரு இருக்கா? ஏன் இப்படி பேசிக்கிட்டே இருக்கிறாங்க? இதுக்குள்ள யாரும் இல்ல. இது பேரு ரேடியோ. நான் பட்டணத்துல வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது நான் வேலை செய்யறது பிடிச்சி இதை எனக்கு பரிசா கொடுத்தாங்க. உங்ககிட்ட காட்டலான்னு இதை எடுத்துட்டு வந்தேன். இதுல நல்ல நல்ல பாட்டுங்க மட்டும் இல்லாம செய்திங்க கூட வரும். தினமும் நம்ம எல்லாரும் சந்திக்கிற நேரத்துக்கு நான் இதை எடுத்துட்டு வரேன், சரியா? அப்படின்னு கொஞ்ச நேரம் வரைக்கும் அவங்க எல்லாரும் பாட்டு கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. இப்படி தினமும் அந்த ரேடியோல துணி கொண்டு வந்து பாட்டு போடுறது, அந்த பாட்டை கேட்டுக்கிட்டு எல்லாரும் சந்தோஷமா, இப்படியே நாட்களும் போச்சு. ஒரு நாள் ரேடியோல ஒரு நியூஸ வாசிச்சாங்க. சமீபத்தில் கிடைத்த செய்தி, நேற்று வங்கக்கடலில் ஏற்பட்ட குறைந்த காற்றழுத்த தாழ்வு நிலையால கனமழை பெய்யறதுக்கான வாய்ப்பு அதிகமாக உள்ளது. எல்லோரும் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்று வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு. ஹா சொல்லிட்டாங்களா, அப்போ கண்டிப்பா மழை வராது. அப்படி கொஞ்ச நேரம் வரைக்கும் எல்லாரும் பேசிக்கிட்டு வீட்டுக்கு போனாங்க. அப்படி எல்லாரும் வீட்டுக்கு போறதுக்குள்ளேயே மழையும் பயங்கரமா அடிக்க ஆரம்பிச்சுது. அந்த மழையை பார்த்து வெளியே வரவும் எல்லாருமே ரொம்பவும் பயந்துகிட்டு இருந்தாங்க. அப்போ சிட்டிக்கிளி அவங்க அம்மா கிட்ட, அம்மா என்னம்மா எனக்கு என்னவோ காத்துல பறக்குற மாதிரியும் படகுல தண்ணி மேல போற மாதிரி இருக்கு. இவ்வளவு மழை பெஞ்சா இப்படிதான் இருக்குமாமா? ஆமா பண்ணு, இரு என்னாச்சுன்னு பாக்குற. அப்படி கூட்டு விட்டு வெளியில வந்து பார்த்தா சோட்டுவோட கூடு தண்ணியில அடிச்சுக்கிட்டு போய்கிட்டு இருந்துச்சு. அப்படி கொஞ்ச நேரத்துல அந்த கூடு அப்படியே கவிழ்ந்துருச்சு. அதுல சிட்டி சோட்டு ரெண்டு பேருமே தண்ணியில அடிச்சுக்கிட்டு போய்கிட்டு இருந்தாங்க. சிச்சு கூட்டுக்கு முன்னாடி போய்கிட்டு இருக்கும்போது சோட்டு எவ்வளவுதான் கத்தினாலும் அவளை காப்பாத்த யாருமே வரல. அப்போ மரமும் உடஞ்சி விழுந்ததுனால லூசியும் அதோட குழந்தையோட சேர்ந்து தண்ணியில விழுந்துருச்சு. ஐயோ காப்பாத்துங்க காப்பாத்துங்க அப்படின்னு எவ்வளவு கத்தினாலும் யாருமே வரல. அதோட குழந்தைங்களை லூசியால காப்பாத்திக்கவும் முடியல. லூசியோட குழந்தைங்க தண்ணியில முழுகி செத்தே போயிட்டாங்க. அதுக்கப்புறம் மகி கதவை திறந்துட்டு வந்து வெளியில பார்த்தா தண்ணியில அடிச்சுக்கிட்டு போய்கிட்டு இருக்கிற பறவைகள் தெரிஞ்சுது. உடனே அதுகிட்ட இருந்த ஒரு தோணியை எடுத்துக்கிட்டு அது தண்ணியிலேயே போய் அந்த மழை நீர்ல அடிச்சுக்கிட்டு போற நிறைய பறவைகளை காப்பாத்தி அதோட வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துச்சு. அப்படி அவங்களை காப்பாத்தி கூட்டிட்டு போய்கிட்டு இருக்கும்போது சிச்சுவோட வீடும் அப்படியே உடஞ்சு போய் தண்ணியில விழுந்துருச்சு. அப்போ நேரத்துக்கு சரியா மகி போனதுனால சிச்சுவோட குழந்தையில ஒரு குழந்தைய காப்பாத்திருச்சு. காப்பாத்துங்க, நானும் என் குழந்தையும் வெள்ளத்துல அடிச்சுட்டு போறோம், காப்பாத்துங்க. ஹா சிச்சு, இதோ நான் வந்துகிட்டு இருக்கேன், நீ உன் குழந்தைய தண்ணில முழுகாம பாத்துக்கோ அப்படின்னு சத்தமா கத்தி சொல்லுச்சு. அதுக்கப்புறமா மகியும் ரொம்ப வேகமா சிச்சு கிட்ட அந்த தோணியை எடுத்துக்கிட்டு போச்சு. அதுக்கப்புறம் சிச்சுவையும் சிச்சுவோட இன்னொரு குழந்தையையும் காப்பாத்தி கூட்டிட்டு வந்துச்சு. ஹா நீ என்ன சொன்ன? வானிலை ஆய்வு மையத்துல இருந்து கனமழை பெய்யும்னு சொன்னா அப்போ கண்டிப்பா மழையே வராதுன்னு நீ கேலி செஞ்சல்ல? ஹா
ஏதோ நான் தெரியாம அப்படி பேசிட்டேன். நிஜமாவே அவங்க எத்தனை முறை சொல்லியிருக்காங்க, ஆனா அப்பெல்லாம் மழை வரல. நீ சொல்றது கூட உண்மைதான். சில நேரத்துல மழை பெய்யாம இருந்திருக்கலாம். ஆனாலும் அவங்க வானிலைய பார்த்துதானே கணிச்சு சொல்றாங்க. வானிலை திடீர்னு மாறி போயிடுச்சுன்னா அதுக்கு அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு சொல்லு அப்படின்னு பேசிக்கிட்டே சிச்சுவையும் அதோட குழந்தைங்களையும் ஒரு சேஃபான இடத்துக்கு கொண்டு போய் இறக்கி விட்டுட்டு மறுபடியும் திரும்ப போச்சு. மகி, நீ எங்க மறுபடியும் போற? இங்க வா, அங்க போறது ரொம்பவே ஆபத்து. ஹா, நான் ஏன் உயிருக்காக பாத்திருந்தா நீங்க எல்லாரும் இங்க இருந்திருப்பீங்களா? உங்களை மாதிரியே மத்தவங்களும் ரொம்ப ஆபத்துல மாட்டிக்கிட்டு இருப்பாங்கல்ல, அவங்கள காப்பாத்துறதுதான் என் லட்சியம் அப்படின்னு சொல்லிச்சு. அப்படி காட்டுல இருக்கிற ஒவ்வொரு பறவையோட வீட்டுக்கும் போய் அங்க இருக்கிற பசங்களையும் அவங்களையும் காப்பாத்தி அந்த இடத்துக்கு கூட்டிட்டு வந்து விட்டுச்சு. அப்படி மழை பேஞ்சுக்கிட்டு இருந்த அத்தனை நாள் வரைக்கும் மகி அவங்களுக்கு துணையா இருந்து அவங்களுக்கு சாப்பாட்டுக்கான ஏற்பாடையும் பண்ணி கொடுத்துச்சு. இப்படி எல்லாருடைய உயிரையும் காப்பாத்துச்சு. ஆ, இப்ப புரியுதா? அன்னைக்கு நம்ம எல்லாரும் என்ன தப்பு செஞ்சோம் அப்படின்னு? அன்னைக்கு ஏதோ இவங்க வந்து உங்க எல்லாரையும் காப்பாத்திட்டாங்க, ஆனா ஒவ்வொரு முறையும் நம்மள காப்பாத்த யாராவது வருவாங்களோன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறது தப்பு. ஹா, எனக்கு தெரிஞ்ச தப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா, முதல்ல நம்ம யாருமே ஒரு சரியான வீடை கட்டவே இல்லை. ரெண்டாவது, காட்டுல வீடுங்க உணவு கிடைக்கிறதுக்கு நமக்கு கிட்ட இருக்குதான்னு தான் நம்ம பாக்குறோமே தவிர, அடிக்கிற வெயிலுக்கும் மழைக்கும் இந்த இடம் பாதுகாப்பா இருக்குமானு பாக்குறதே இல்ல. முக்கியமான விஷயம், ஒவ்வொரு சின்ன விஷயத்துக்கும் நம்ம மரங்களை வெட்டுறோம். அதனால வெள்ளத்தோட வேகத்தை கூட குறைக்க முடியாம மரங்கள் இல்லாம வெள்ள ஆபத்து அதிகமாகிட்டு இருக்கு. அதுக்குதான் நம்ம வீடுங்களை நம்ம பாதுகாப்பான இடத்துல கட்டலாம், மரங்களையும் வளர்க்கலாம் அப்படின்னு சொல்லிச்சு மகி. மகி சொன்னதுக்கு பறவைகள் எல்லாரும் ஒத்துக்கிட்டதுனால முதல்ல மரங்களை வளர்க்கணும் அப்படின்னு முடிவு பண்ணாங்க. அதுக்கப்புறம் காட்டுல இருந்த எல்லா இடங்கள்லயும் அவங்க மரங்களை நட ஆரம்பிச்சுட்டாங்க. அப்படி மரம் எல்லாமும் நட்டு முடிச்சதுக்கு அப்புறமா ஒரு சேஃபான இடத்த பார்த்து அங்க அவங்களுக்கான கூட்டையும் கட்டிக்கிட்டாங்க. அப்படி பறவைகள் எல்லாருமே ரொம்ப புத்திசாலித்தனமா எந்த உயிருக்கும் ஆபத்து வராத அளவுக்கு நல்லபடியா எல்லாத்தையும் பாத்துக்கிட்டாங்க.